செட்டிநாட் நண்டு குழம்பு எப்படி செய்யணும்னு பாக்கணுமா? அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுல எண்ணெய் காய வச்சுக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் சீரகம் சோம்பு கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன், ஒண்ணுதான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று. ரொம்ப போட வேணாம், ஏன்னா டேஸ்ட் மாறிடும். ஸோ இது போதும். இது நல்லா வதக்குங்க. இந்த டைமில் ஒரு மிக்சி எடுத்து நாலு பல் பூண்டு, கொஞ்சம் தேங்காய், உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய், நான் ரொம்ப போடல, கம்மியாக தான் இருக்கேன். அப்புறம் மிளகு, சீரகம், கசகசா, இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மிக்சரை தான் நான் இப்போ போடுறேன். இந்த சீரகம் ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். இது நல்லா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் காரத்துக்காக தேவையான அளவு மிளகாத்தூள், இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நீங்க எல்லாருமே வச்சிருப்பீங்க வீட்டில், அந்த மிளகாத்தூளே போதும். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன், நீங்க 1-2 ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அலசி வச்ச நண்டு நல்லா போட்டுட்டு ஒரு பிரட்டி பிரட்டிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே உள்ள இறங்குற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. இந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு சட்டியில புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, அதுல கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் அது காட்ட முடியல, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்பரா போட ட்ரை பண்றேன் எல்லா வீடியோஸும். இப்போ நல்லா பிரட்டியாச்சு, ஒரு மூடி வச்சுக்கலாம். இந்த டைம்ல புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதுல 1-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு மல்லித்தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த கரைஞ்ச கலவைய நம்ம இந்த நண்டு குழம்புல ஊத்துறோம். இப்போ கலந்து விட்டுரும். இவ்வளவுதாங்க உங்களோட செட்டிநாட் நண்டு குழம்பு, ருசியான நண்டு குழம்பு ரெடி. இது நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க.